പ്രൈസ് ദി ലോർഡ്. സമാധാനത്തിൻ ദൈവൻ സീക്രമായി സാത്താനെ ഉങ്ങൾ കാളിയിലും കീഴേ നശിക്കു പോടുവ. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയെ ഉങ്ങളുടനെ കൂടെ ഇരുപ്പതാക. ആമേൻ. The God of peace will soon crush Satan under your feet. The grace of our Lord Jesus be with you. Romans chapter 16 verse 20. റോമർക്കെഴുതിയ നിരൂപം 16 അധ്യായം 20 വചനം. ஒரு பிள்ளை ஸ்கூல் விட்டு போகும்போது வழியில் ஒரு பெரிய பாம்பை பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா சீக்கிரம் இறங்கி வாங்க, பாம்பு கிடக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அப்போ வயாக ஓடி வந்தார். பகனை பார்த்து சொல்கிறாரு, நீ அதை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை, என்னுடைய தலை ஏற்கனவே நசுக்கி போட்டுட்டேன், அது வெறும் வாள் தான் கிடக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சத்ருவை அவருடைய சிலுவையின் மேல் ஏற்கனவே நசுக்கி போட்டுட்டாரு. இனி நம்ம அவனை பார்த்து பயப்படக்கூடாது, வியாதியை பார்த்து வரவே பயப்படக்கூடாது, வறுமையை பார்த்து பயப்படக்கூடாது. அவன் கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகும். இயேசு எழுதியிருக்கிற புத்தகம் 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இயேசப்பா சொன்னாங்க, சிசர்களை பார்த்து விசாசம் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டேன், ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, சத்ருகளை செயல்களை சகல பிசாசன் வல்லமைகளும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த அதிகாரம் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் உண்டாகக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறும், உங்கள் வாழ் காரியங்களெல்லாம் மாறுதலாய் முடியும். எப்படி உறுதியாய்க்கு விரோதமாய் ஆமானுடைய கிரிகள் அழிந்து நாசமாய் போனதோ அதே போல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வியாபாரத்துக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய செய்கிற எல்லா வேலைகளுக்கும் விரோதமாக எழுப்பப்படுகிற எல்லா பிசாசும் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி பிடிப்பான். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. அதில் என் மகனே என் மகளே பாவம், ஐயோ பாவத்தில் கிடக்கிற என்னால் மீள முடியல, ஐயோ பிசாசு என்ன கட்டி வைத்திருக்கிறான், வறுமையிலிருந்து என்னால் மாற முடியல, வியாதிப்படுக்கையிலேருந்து என்னால் மாற முடியல, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி பரிதவித்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவா, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவா. உன்னுடைய எல்லா பாடுகளும் மாறி சத்தருடைய வல்லமைகளெல்லாம் செய்ய கர்த்தர் உனக்கு புது பலனை தந்து கடுகளைப் போல உயர பறக்க உனக்கு உதவி செய்வார். ஆமே விசுவாசத்தான் தேவனுடைய மகிமையை காண்பார். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பார்கள். ஆமே ஆமே.